கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சகரியா 8:13 இப்படி சொல்கிறது, சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்படக் கடவது. ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஜனங்களுக்கு முன்பதாக இவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக, ஏதோ சாபம் நிறைந்தவர்களாக, ஆசீர்வாத குறைச்சல் உள்ளவர்களாக அவர்கள் எண்ணியிருக்க கூடும். இப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார், நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி. இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை சாபத்திற்குரியவர்களாக இருந்திருக்கலாம், சாப நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தோம்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். எப்படி என்னுடைய சூழ்நிலைகள் மாறியது, எப்படி என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது, இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே, சொப்பனம் காண்கிறதை போல ஒரு மாற்றம் வந்துவிட்டதே. அந்த மாற்றத்துக்கு பிற்பாடு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேங்கள். அடிமைத்தன வாழ்க்கையவே நினச்சி கலங்காதுங்க. உங்களை ஆசீர்வாதத்திற்குரியவர்களாகவும், பயப்படாத திடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர்களாகவும் நான் உங்களை மாற்றுவேன் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. எத்தனை ஒரு உண்மை அது, எத்தனை அது ஒரு மேன்மை அது. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கை இப்படி புரட்டி போடுகிறீர். சாபத்துக்கு உரிய காலங்களாக இருந்த எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக நீர் மாற்ற விரும்புகிறீர். அப்படி செய்ய போகிறதற்காக நமக்கு நன்றி என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, கடந்த கால எதிர்மறையான வாழ்க்கையை குறித்து பாரம் எங்களுக்கு இல்லாதபடி, எதிர்காலத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக எங்களை நடத்தக்கூடிய காரியங்களை நினைத்தே நாங்கள் மகிழ்வ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.